எங்களோட அந்த வெற்றி காரணம்னா அடிச்ச ரன்ஸ் கிடையாது, அதுதான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா வந்து நேத்திய மேட்ச் முடிஞ்சதும் பேசியிருக்காருங்க. சிவாங்க அவர் அப்படி என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பாக்கலாம். அதாவது நேத்திக்கு நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் வந்து 7 விக்கெட் டஸ்ல அந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இதுக்கு தான்ப்பா ஓவரா ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம சாகின் ஷா அப்ரடி வந்து பாத்தீங்கன்னா நேத்திய மேட்சுக்கு முன்னாடியே நான் வந்து 5 விக்கெட்ஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் கிட்டே வந்து பாத்தீங்கன்னா சவால் விட்டுருந்தாருங்க. ஏன்னா சவால் வேணா விடலாம்ப்பா, ஆனா உங்களால வேற எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தாங்க நேத்து நம்ம இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் அண்ட் போலிங் ரெண்டுலயுமே போட்டு மிரட்டிட்டாங்கன்னு சொல்லணும். நேத்திய மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி நம்ம இந்தியன் டீம் தாங்க ஃபர்ஸ்ட் போலிங் பண்றோம் அப்படின்னு சொல்லி தாங்க சூஸ் பண்ணாங்க. இதுவரைக்கும் நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் பாத்தீங்கன்னா மொத்தம் 8 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. இதுல 6 மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பேட்டிங் பண்ண டீம் தாங்க வின் பண்ணிருக்கு. ரெண்டே மேட்ச்ல தான் செகண்ட் பேட்டிங் வந்து வின் பண்ணிருக்காங்க. அதுல 2 மேட்ச் தாங்க நேத்திக்கு நடந்து முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மேட்ச் தாங்க சேசிங்ல வந்து வின் பண்ணிருக்காங்க. அதுல எல்லா மேட்சுமே வின் பண்ணது நம்ம இந்தியன் டீம் தாங்க. இந்த தடவை நாங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்சை வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாபர் அசாமே கொஞ்சம் வந்து ஓவரா வாய் பேசியிருந்தாருங்க. அது மட்டும் இல்ல சாகின் ஷா அப்ரடி வந்து பாத்தீங்கன்னா 5 விக்கெட் பிளஸ் இந்த மேட்ச் வந்து வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா சரியான பதிலடி வந்து கொடுத்துட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா 191 ஆல் அவுட் எடுத்துருவாங்க பாகிஸ்தான் டீம். கிட்டத்தட்ட 155 வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட்ஸ்ல தாங்க இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300-320 எல்லாம் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு பாகிஸ்தான் டீமோட ஸ்கோர். அதுக்கப்புறம் தாங்க கொத்து கொத்தா வந்து விக்கெட்டை விட்டாங்க. அதாவது ஓவருக்கு 2 விக்கெட் வந்து லூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அதனால 191 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதாவது 36 ரன்னுக்கு கிட்டத்தட்ட 8 விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காங்க. இந்த அளவுக்கு மோசமான பேட்டிங்க பாகிஸ்தான் டீம் கிட்ட இருந்து யாருமே எதிர்பார்க்கலங்க. நம்ம இந்தியன் டீம் கூட அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ரோஹித் சர்மா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 ரன்னாச்சும் போகும் அப்படிங்கிற மாதிரி தாங்க சொன்னாரு. 191 தான் டார்கெட் அப்படிங்கிறனால நம்ம ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து அதிரடியை காமிச்சு 86 ரன் அடிச்சு அவுட் ஆவாருங்க. ஒரு பக்கம் என்னதான் நம்ம விராட் கோலி வந்து ரன்ஸ் அதிகமா ஸ்கோர் பண்ணாம ஏமாத்தினாலுமே நம்ம ரோஹித் சர்மா வந்து இந்த மேட்ச் வந்து பினிஷ் பண்ணி கொடுத்துட்டாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம சேய சையர் வந்து ஆஃப் சென்சர் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாரு. இந்த 3 விக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து வின் பண்ணிடுவாங்க. இது வின் பண்ணது மூலமா பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டாப் ஆஃப் த டேபிள் வந்து போயிட்டாங்க சொல்லணும். இந்த மேட்ச் முடிஞ்சிருந்தாங்க நம்ம ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு. அதாவது இந்த மேட்ச்ல நான் ஸ்கோர் பண்ணது வந்து முக்கியமே கிடையாது, இதனால வந்து நாங்க வெற்றி பெறல. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 190 அடிக்கிற கிரவுண்டே கிடையாது இது. இது வந்து ஒரு நல்ல பேட்டிங் பிச்சு தான். குறைஞ்சது ஒரு 300 ரன்னாச்சும் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்த்தேன். அப்படின்னா பாகிஸ்தான் டீம் கிட்ட பேட்டிங்கும் அந்த அளவுக்கு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க. நம்ம பாபர் அசான் முகன் ரிஸ்வான் ரெண்டு பேருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. தொடர்ந்து 2 மேட்ச் வர வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது 300 ரன் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து சேஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமாவே இருந்திருக்கும். டார்கெட் கம்மியா இருந்ததுனால தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து என்னால ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. டார்கெட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷரும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாவே இருந்திருக்கும். மேட்ச் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து வலுவாகவே இருக்கும். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வின் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமே எங்க டீமோட போலர்ஸ் தான். அவங்களோட போலிங்னால தான் 190 ஆல் அவுட் எடுக்க முடிஞ்சது. இல்ல அப்படின்னா கண்டிப்பா 250 இல்ல 280 300 ரன் கிட்ட வந்து போயிருப்பாங்க பாகிஸ்தான் டீம். அந்த அளவுக்கு வந்து ஒரு வலுவான டீம் தான் அவங்க. 190 ரன்களும் ஆல் அவுட் எடுத்ததை நினைச்சு நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஆனாலும் இந்த மேட்ச் மட்டும் பத்தாது, இதோட வந்து நின்றக்கூடாது. வேர்ல்டு கப்ல ஒவ்வொரு மேட்சுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் தான். அதுக்காக வந்து ரொம்ப அசால்ட்டா இருந்துடக்கூடாது. எல்லா மேட்சுமே சீரியஸா தான் பிளே பண்ணணும் அப்படின்னு சொன்னாருங்க நம்ம ரோஹித் சர்மா. சரி ஓகே, இந்த வேர்ல்டு கப்ல நம்ம இந்தியன் டீம் வந்து தொடர்ந்து எத்தனை வெற்றிகளை வந்து பெறுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.